நம்மக்கிட்ட இங்கே ஒரு ஸ்பின்னர் இருக்கு. இதை சுற்றி விடும்போது இதில் ஏழு விதமான நிகழ்வுகள் நமக்கு கிடைக்கலாம். இப்போ இதை சுற்றி விடுறோன்னா இந்த ஏழில் எது வேணாலும் வரலாம். இது 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த ஏழில் நமக்கு எது வேணாலும் கிடைக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 யானை இருக்குது, 4 இருக்குது, இங்கே 2 எலி இருக்குது, இங்கே ஒரு குரங்கு ஒன்று இருக்குது. இப்போ இதை நம்ம சுற்றி விடுறோன்னா இந்த ஏழு விலங்கில் எந்த விலங்கு வேணாலும் நமக்கு கிடைக்கலாம். சரி, இப்போ இதை வச்சு இந்த கணக்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இதை ஒரு 210 தடவை சுற்றி விடுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸ்பின் 210 times. இதை 210 தடவை சுற்றி விடும்போது நம்ம இதில் ஒரு ப்ரிடிக்ஷன் ஒன்று பண்ணணும். இதில் ஒரு விஷயத்தை கணிச்சு சொல்லணும். ப்ரிடிக்ட் என்ன என்ன கணிக்க போகிறோம்? நம்பர் ஆஃப் டைம்ஸ் வி கெட் அன் எலஃபண்ட், அதாவது 210 தடவை சுற்றி விடும்போது எத்தனை தடவை யானை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க போகிறோம். இதை மேத்தமேட்டிக்கலாக எப்படி சொல்லலான்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் எலஃபண்ட், அதாவது யானை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவுகள் எத்தனை அப்படிங்கிறது தான் நம்ம இதில் செய்ய போகிறோம். சரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஒரு தடவை சுற்றி விட்டால் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு தடவை சுற்றி விடுறோம். ஃபார் ஒன் ஸ்பின் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் எலஃபண்ட், ஒரு தடவை சுற்றி விட்டால் யானை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு எத்தனை? இதில் மொத்தம் எத்தனை விதமான நிகழ்வுகள் இருக்கும்? இதில் மொத்தம் 7 விதமான நிகழ்வுகள் கிடைக்கலாம். நமக்கு தேவை யானை. அப்போ யானை எத்தனையில் இருக்குது? 1, 2, 3, 4. அப்போது 4. ஸோ இதுதான் ஒரு தடவை சுற்றி விடுறதுக்கான ஆன்சர். ஒரு தடவை சுற்றி விடும்போது யானை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 4/7. அப்படின்னா 4/7 முறை நமக்கு யானை கிடைக்கலாம். இது வந்து ஒரே ஒரு தடவை சுற்றி விடும்போது தான். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இது வந்து மிக துல்லியமான விடை கிடையாது. இது ஒரு அப்ராக்சிமேட் தான், இது ஒரு தோராயமான விடை. இதை அதனால தான் இதுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதை சரியாக 4/7 தான் வரணும்னு இல்லை, நான் 4/7 முறை யானை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். சரி, இப்போது இந்த ஒரு தடவை சுற்றி விட்டதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு 210 தடவை சுற்றி விட்டால் என்ன ஆகும்னு கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணணும்னா 210 × இந்த 4/7 போட்டால் கிடச்சிரும். 4/7 இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இந்த 210 7 வகுக்கும்போது நமக்கு 30 கிடைக்குது. 210 7 வகுத்தா நமக்கு 30 கிடைக்கும். 30 × 4 = 120. ஆக 120 முறைகள். இப்போது இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, 210 தடவை நம்ம இந்த ஸ்பின்னரை சுற்றி விடும்போது யானை கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 120. 210 தடவை இந்த சுழலை சுற்றி விடும்போது யானை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 120. ஆனால் சரியாக துல்லியமாக 120 தான் கிடைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கலாம், குறைச்சும் கிடைக்கலாம். 123 கிடைக்கலாம், 118 கிடைக்கலாம், 97 கிடைக்கலாம். ஒரு சில சமயங்களில் யானையே கிடைக்காம கூட போகலாம். ஏன்னா இங்கே யானையை தவிர மற்ற விலங்கு இருக்குது. நமக்கு இந்த எலி கிடைக்கலாம், இந்த குரங்கு மட்டுமே கிடைக்கலாம். 210 தடவை சுற்றி வர்றதுனால 210 தடவையும் எலி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, 210 தடவையும் யானை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப 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 கம்மி. யானை மட்டும் கிடைக்கிறதுக்கோ இல்லை 210 தடவையும் எலி மட்டும் கிடைக்கிறதுக்கோ அதுக்கான ப்ராபபிலிட்டி, அதுக்கான நிகழ்தகவு மிக 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 கம்மி. ஆனால் கம்மிங்கிறதுனால அது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஆனால் வாய்ப்புகள் மிக 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 குறைவு. சரி, இப்போது இதிலிருந்து என்னென்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறத விட ரொம்ப முக்கியமாக என்னென்ன கற்றுக்கல அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம இதிலேருந்து என்னென்ன கற்றுக்கல? நம்ம 210 தடவை சுற்றுறோம். 0 to 210 தடவை, ஒவ்வொரு தடவையும் அந்த 7 எந்த விதமான விலங்கு வேணாலும் கிடைக்கலாம். 120 தடவை சுற்றி விடும்போது நமக்கு யானை கிடைக்கும்னு இந்த சூத்திரத்தின் மூலம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. 120 தடவை யானை கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 120 பதிலாக 118 நமக்கு கிடைக்கலாம், 129 கிடைக்கலாம். இது ரெண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரி, அப்புறம் எதுக்கு இவ்வளோ கணக்கு போட்டு 120 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 210 தடவை சுற்றும்போது யானை கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எந்த நம்பருக்கு மிக 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 அதிகம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 120 தடவை யானை கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மிக 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 அதிகம். மற்ற எண்களுக்கான ப்ராபபிலிட்டி குறைவு.